மலையின் மகிமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மழை எப்படியோ மழை பெய்யுது, தொடர்ந்து உலகம் உயிர் உலகம் செழிக்கும் பொருட்டு, எல்லா உயிர்களும் நல்ல நன்மை அடையும் பொருட்டு, நலம் பெறுவதற்காக, உலகம் செழிப்பதற்காக எல்லா ஜீவராசிகளும் ஊர்வன கடப்பன நடப்பன பரப்பன நீர்வாழ் சந்து எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்கு மழை பெய்யும், உலகமெங்கும் மழை பெய்யும். இந்த மழை பெய்தால் இந்த உலகத்துக்கு அது எதை எதிர்பார்க்குதா? நேற்று மழை பெய்தேன், எனக்கு காப்பி கொடு டீ கொண்டு கேட்டதா கேட்காது. அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும், மிகுதியாக பெய்யும் குறையும் செய்துக்கிட்டே இருக்கும். அது அவர் வள்ளுவன் சொல்கிறான், இப்படி இருக்க வேண்டும், நீ இந்த மக்களிடம் எதிர் எதிர்பார்க்காதே. நான் உனக்கு அருள் தந்தேன், பொருள் தந்தேன். இந்த அருளும் பொருளும் தந்தது நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்கு தான் உங்களுக்கு தந்திருக்கிறேனே தவிர, இதற்காக அது இந்த பயனை கருதி அல்ல. பயனை கருதி செய்யக்கூடாது. மழை போது போன்றன கை மாறி வேண்டா கடப்பாடு, மாறி மாட்டி எண்ணாற்றும் கொள்ளோ உலகண்ணா. மழை போன்று செய்து கொண்டே போக வேண்டுமே தவிர பெரிய பயன் எதிர்பார்ப்பதல்ல. எதிர்பார்த்து செய்வது உலகநாடைய அல்ல, அது ஒப்புரவல்லன்னு சொல்லலாம், வள்ளுவன் சொல்லுவோம். அப்போ இந்த சங்கம் அதான் செய்கிறது. இந்த சங்கம் நோக்கம் ஒப்புரவு. இன்னும் பல கருத்துக்கள் உள்ளது, அறிவிக்கப்பட்டு சொல்ற ஒப்புரவு. இன்னொரு பண்பு இருக்கு. ஒரு தேர்தல் இந்த ஒரு 10வது வாரில் ஒரு 3 பேர் நிற்கிறான், 3 பேர் இருக்கிறார்கள் கவுன்சிலராக. அதை ஒரு ஆள் ஜெயிப்பார், 3 பேர் ஜெயிக்க முடியாது. 3 பேர் ஒரு ஆள் ஜெயிக்கும் போது என்ன செய்கிறார்? அவர் கவுன்சிலர் ஆகிறார், நம்பர் ஆகிறார். அந்த தன்னை எதிர்த்து நின்றவர்கள் இருப்பார்கள், அவர்கள் தன் ஒரு சொந்த பிரச்சனையாக வருவார்கள். வரும்போது அந்த அது முன்னே செஞ்சது, முன்னே அவர் எதிர்த்து நின்றதை பற்றியோ, அவர் எதிர்த்து வேலை செஞ்ச பற்றியோ சிந்திக்கக்கூடாது. அவர் பிரச்சனை தீர்ப்பது அது ஒரு ஒப்புரவு. இப்போ எம்எல்ஏ இருக்கிறார், ஒரு 4-5 கிராமத்தில் ஓட்டே போட மாட்டான், தனக்கு ஜெயிச்சிருக்கிறார். அந்த 4-5 கிராமத்தை புறக்கணிக்கக்கூடாது. அந்த பகுதி மக்களுக்கு முதலில் நன்மை, முதலில் அவர்களுக்கு நன்மை செய்யணும். எவன் நம்மை தன்னை எதிர்க்கின்றானோ அவனுக்கு நன்மை செய்வனுக்கு நினைப்பு எதுவோ அது ஒப்புரவு. இது ஒரு பண்பு. ஆக ஒரு குடும்பத்தில் குடும்பம் என்ன செய்வார்கள்? ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை சம்பாதிக்கும், சம்பாதிக்காமல் இருக்கும், தாய் தந்தை எல்லோரும் அனுசரித்துருவா, அது குடும்ப பாசம், குடும்ப உப்புரவு. இது இந்த சங்கம் அப்படி இல்லை. ஒப்புரவு என்பது ஜாதி மதம் கருதாது தன்னை அர்ப்பணிப்பது எதுவோ அதான் ஒப்புரவு. இந்த சங்கம் வளர வேண்டும், வளர வேண்டும், அன்பர்கள் தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்கள் கூட்டு முயற்சி தான் இது. அதில் நான் பாடுபடுகிறேன், இந்த தத்துவத்தை பரப்புவதற்காக நான் பாடுபடுகிறேன். ஆக இந்த ஒப்புரவான அந்த உயர்ந்த எண்ணம், இந்த உயர்ந்த எண்ணத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கம் வளர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆக அடுத்த பாடல் என்ன செய்வான்? கைமாறுக்கிறதாவது தொண்டு செய்வது. மழையை என்ன செய்வ, மழை பெய்கின்ற மழை இந்த உலகத்தில் எது கைமாறு பெறாது போல தொண்டு செய்வன் சொல்வான். அடுத்த சுருக்கமாக சொல்வான். அடுத்தது இன்னொரு இடத்த சொல்வான், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டுன்னா. தக்கார்க்கு தாளாற்றி தந்த பொருள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.